துருவங்கள் 16 படம் மூலியமா ஒரு யங் டைரக்டரா தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் கார்த்திக் நரேன். துருவங்கள் 16க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நரகாசுரன், மாஃபியான்னு பல படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்ப வந்து நிறங்கள் 3ன்ற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கடைசியா டைரக்ட் பண்ண படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாறன். இந்த படம் யார் நடிச்சதுன்னா காலிவுட் ப்ரூஸ்லியான தனுஷ் அவர்கள் நடிச்சது. இந்த படம் பெரிய சக்சஸ் கொடுக்காதனாலே இவங்க ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப டிசப்பாயின்டா இருந்திருக்காங்க. இவரோட ஃபேன்ஸ் சீர் அப் பண்றதுக்கு வேற வழியே தெரியாம கார்த்திக் நரேன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ட்விட்டர் வாங்கினது இலான் மஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இலான் மஸ்க்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, யூ இலான் மஸ்க், நீங்க மார்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது நரகாசுரன் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு போங்களேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நரகாசுரன் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பொருளாதார பிரச்சனைனால இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகாம வெயிட்டிங்லேயே வச்சிருக்காங்க. இவர் இப்படி விளையாட்டா போட்ட ட்வீட்டை பார்த்துட்டு கார்த்திக் நரேன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், கண்டிப்பாக காலிவுட் இண்டஸ்ட்ரியில் இறந்த மார்க்கெட்டை பிடிச்சிருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலிவுட் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் வெள்ளக்காரங்கால போய் விழுந்துட்டேன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வராங்க.